என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொடுத்தக்கூடிய கொஸ்டினை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லி கொடுத்துட்டாலே நம்ம கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பேர் வைக்கணும். பாருங்கள், இந்த கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா, லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு, கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு பி ஆஃப் என் சொல்லி வந்து பேர் வச்சுக்கலாம். பி ஆஃப் என் ஈக்குவல் டு 1.2 ப்ளஸ் 2.3 ப்ளஸ் 3.4 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 என் ப்ளஸ் 2 டிவைட் பை 3. சரிங்களா, அப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு பி ஆஃப் என் சொல்லி நம்ம பேர் வச்சுட்டோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனாலே சில ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்களா, அப்போ அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம மூணு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மூணு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிச்சிருக்காங்க, சில ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே பிஏபி அப்படின்னு ஞாபகிச்சுக்கணும். பி ஃபார் வந்து என்னென்ன, ப்ரூவ். ஏ ஃபார் அஸ்யூம், பி ஃபார் வந்து ப்ரூவ். இதில் இருக்கக்கூடியதான் நம்ம இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், இந்த எண் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1 கொடுக்கணும், அடுத்த எண்ணுக்கு பதிலாக கே கொடுக்கணும், அடுத்த எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 கொடுக்கணும். புரியுதுங்களா, எண்ணுக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக கே, எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1. இப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே வந்து 1 கொடுக்கும்போது இது எல்லாமே எங்கே கொடுக்கணும்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கும்போது எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தா நம்மளுக்கு இங்கே என்னமாகும், பி ஆஃப் 1 வரும். அப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே கே கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும், இங்கே பி ஆஃப் கேன்னு வரும். எண்ணுக்கு பதிலாக இங்கே கே ப்ளஸ் 1 கொடுத்தா நம்மளுக்கு என்னமா வரும், பி ஆஃப் கே ப்ளஸ் 1 வரும். கரெக்டுங்களா, பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூன்னு அர்த்தம். இந்த இடத்துல இங்கே வந்து ப்ரூவ், பினா ப்ரூவ், ஏனா அஸ்யூம், பினா ப்ரூவ். அப்போ எப்படி எழுதுனா, ப்ரூவ் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ, எண்ணுக்கு பதிலாக 1 சொல்லி நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். அஸ்யூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, எண்ணுக்கு பதிலாக கேன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ, என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பில் தான் ப்ரூவ்னு வருது. அதனால் வந்து ப்ரூவ் எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து எல்ஹெச்எஸ் வேல்யூ ஆர்ஹெச்எஸ் வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரணும். சரிங்களா, இப்போ வந்து ஸ்டெப் 1 பாருங்க, ஸ்டெப் 1 என்ன கொடுத்துருக்க பாருங்க, ப்ரூவ். அப்போ எழுதிக்கலாங்களா, 2 ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் பக்கத்தில் என்னக்கு பாருங்கள், பி ஆஃப் 1. அப்போ பி ஆஃப் 1 இஸ் ட்ரூன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 1 சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கலாம். புட் என் ஈக்குவல் டு 1 சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் என்ன இருக்கோ டிக் பண்ணி வச்சுக்க பார்க்கலாம். இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, 1 கொடுக்க போகிறோம். இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே 1 கொடுத்தா நம்மளுக்கு என்ன, பி ஆஃப் 1 வரும். இதை ப்ரூவ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னன்னு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்கள், என் இன்ட்டு என் ப்ளஸ் 1, அதை எடுத்து எழுதிக்கங்க. இது எல்ஹெச்எஸ். இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணும். அப்போ எண்ணுக்கு பதிலாக 1, இங்கே வந்து 1 ப்ளஸ் 1, அப்போ இங்கே 1 ப்ளஸ் 1 வந்து 2. அப்போ 1 × 2 வந்து 2. எல்ஹெச்எஸோட ஆன்சர் வந்து 2 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள், n × n+1 n+2 / 3. நீங்கள் டைரெக்டாக கூட எண்ணுக்கு வேலை வேல்யூ வந்து கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரியிருக்கா, ஒரு ஸ்டெப்பு எடுத்து எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எண்ணுக்கு பதிலாக என்ன, 1 கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன வரும், 1 ப்ளஸ் 1, இங்கே 1 ப்ளஸ் 2 / 3 வரும். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1 ப்ளஸ் 1 2, 1 ப்ளஸ் 2 3 / 3. இது வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 வரும். 6/3 கூட கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த 3 கேன்சல் பண்ணிவிட்டு 1 × 2 வந்து என்ன பாருங்கள், 2. அப்போ ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 2 வருதுங்களா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ ஈக்குவலாக வந்ததுன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம்னா, பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ, பி ஆஃப் 1 உண்மை என நிரூபிக்கப்பட்டது. அது அவ்வளோதான். சரிங்களா, ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த மாதிரி ஹிண்ட் எழுதி வச்சிட்டோம்னா நம்ம இதை பார்த்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஏங்கிறது அஸ்யூம். அப்போ அஸ்யூம் பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், பி ஆஃப் கே. அஸ்யூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே வந்து உண்மை என உண்மைன்னு சொல்லி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், எண்ணுக்கு பதிலாக கேன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். புட் என் ஈக்குவல் டு கேன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எங்கெல்லாம் டிக் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் கே கொடுக்கலாங்களா. இங்கே எண்ணுக்கு பதிலாக கே கொடுத்தா நம்மளுக்கு என்னமா வரும், பி ஆஃப் கேன்னு வரும். ஈக்குவல் டு, அப்போ மீதி இருக்கிற அப்படி இருந்து பார்க்கலாம், 1.2 + 2.3 + 3.4 + etc. எண்ணுக்கு பதிலாக பாருங்கள் கே, அப்புறம் என் ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு. இடம் இல்லாதனால நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன், இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதுறேன். சரிங்களா, ஈக்குவல் டுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ என்னுக்கு பதிலாக என்ன கொடுக்க பாருங்கள் கே, அடுத்து பாருங்கள் என் ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 1, அடுத்து என் ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 2,
டிவைடட் பை த்ரீ. சரிங்களா, இதை பாக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். இதை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். அது இந்த ஈக்குவல் வேணால் நீங்கள் இங்கே அடித்து எழுதி இங்கே எழுதுறேன். புரியுதுங்களா, இதனுடைய தொடர்ச்சி தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இங்கே இடம் பத்தாதனால எழுதியிருக்கேன். புரியுதுங்களா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூ. செகண்ட் ஸ்டெப் வந்து அசியூம் தான் பண்ணியிருக்கோம், அதனால் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. மூணாம் ஸ்டெப் என்னென்னா பி ஆஃப் கே வந்து ட்ரூவாக இருக்கனால பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று ட்ரூன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, பி தானே, பினா ப்ரூவ். அப்போ டூ ப்ரூவ், டூ ப்ரூவ் என்ன இருக்குது பாருங்கள், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன். அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போது எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எண் இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன் கொடுக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் எங்கே கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ எங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதுதானே ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் கொடுக்கலாங்களா, அப்போ கொடுத்த என்ன ஆகும் பாருங்கள், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஒரு ஈக்குவல் டு மீதியெல்லாம் அப்படி எழுதுங்க பார்க்கலாம், ஒன் டாட் டூ ப்ளஸ் டூ டாட் த்ரீ ப்ளஸ் த்ரீ டாட் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் நல்லா கவனிங்க பார்க்கலாம். எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், கே ப்ளஸ் ஒன். அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கே ப்ளஸ் ஒன், அப்போது த்ரீ போர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சமயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன், இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் பாருங்கள், கே ப்ளஸ் ஒன். அடுத்து எண்ணுக்கு பாருங்கள் ப்ளஸ் ஒன், அந்த ப்ளஸ் ஒன் அப்படியே கொடுத்துக்கிறோம். புரியுதுங்களா, இந்த எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன், இந்த எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன் தான் இது கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இடம் பத்தாதனால இங்கே எழுதுகிற சாமி கொஞ்சம் பார்த்துங்க, இதனுடைய தொடர்ச்சி தாங்க ஈக்குவல் டு. இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், கே ப்ளஸ் ஒன். இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், கே ப்ளஸ் ஒன். ஆல்ரெடி இங்கே எண்ணுக்கு பாருங்கள் ப்ளஸ் ஒன், அந்த ப்ளஸ் ஒன் அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், கே ப்ளஸ் ஒன். அடுத்து ஆல்ரெடி எண்ணுக்கு பாருங்கள் ப்ளஸ் டூன்னு இருக்குது, அதை கொடுத்துடலாம். டிவைடட் பை எண்ணுக்கு பாருங்கள் த்ரீ. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இது இதுதான் வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், கே ப்ளஸ் ஒன். புரியுதுங்களா, இது கே ப்ளஸ் ஒன். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கே ப்ளஸ், இந்த ஒன் ப்ளஸ் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், டூன்னு வருங்களா, அப்போ கே ப்ளஸ் டூ. அடுத்து பாருங்கள் கே ப்ளஸ், இது பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூன்னு இருக்குங்களா, ஒன் ப்ளஸ் டூ நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், த்ரீன்னு வரும். அப்போ கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ. அப்போ கே ப்ளஸ் ஒன், கே ப்ளஸ் டூ, கே ப்ளஸ் த்ரீ எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது எல்லாமே இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எல்ஹெச்எஸ் எடுக்கணும், இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு இதுதான் வந்து என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும், கே ப்ளஸ் ஒன் கே இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ வந்து கொண்டு வரணும். சரிங்களா, இப்போ இந்த எல்ஹெச்எஸோட ஆன்சர் வந்து நம்ம வந்து பின்னாடி திருப்பி எழுதிக்கலாங்களா. இப்போ என்ன என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஒன் டாட் டூ ப்ளஸ் டூ டாட் த்ரீ ப்ளஸ் த்ரீ டாட் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்குங்களா, அதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் கே ப்ளஸ் ஒன், அடுத்து கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் இதில் நல்லா கவனிச்சுக்குங்க, இதில் என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த எக்ஸட்ரான்னு வந்து பார்த்திங்கனா அது வரைக்கும் ரவுண்ட் பண்ணி இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்டாக இருக்குது பார்த்திங்களா, செகண்ட் ஈக்குவேஷனுடைய ஆர்ஹெச்எஸ் அதாவது ரைட் ஹேண்ட் சைடுடைய ரிசல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் என்ன இருக்குது பாருங்கள், கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீ. இதுக்கு பதிலாக நம்ம அந்த ஆன்சர் எழுதணும், கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீ எழுதணும். அடுத்து ப்ளஸ் மீதி இருக்கிற இதை நம்ம அப்படி எழுத போகிறோம். நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், எதுக்காக சார் இது வந்து கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீன்னு எழுதுறோம்னா, நல்லா கவனிச்சுக்குங்க, அது ஒன் டாட் டூ டூ டாட் த்ரீ ப்ளஸ் த்ரீ டாட் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா எழுதிட்டு இது கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இருக்குன்னா, இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சுங்க, இது கே ப்ளஸ் டூங்கிறது நான் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். அதாவது இது வந்து கே ப்ளஸ் ஒன், இது கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுங்கிறது என்ன, டூ. சரிங்களா, இப்படி இருக்குன்னா இந்த டேர்ம் வந்து நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேர்ம் இருக்குது. இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கே இன்ட்டு இதுக்கு முன்னாடி கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டேர்ம் இருக்குதுன்னு அர்த்தம். 1.2, 2.3, 3.4 த்ரீ டாட் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒனுங்கிற டேர்ம் வந்து இது வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். இது எழுதும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, அதனால் நான் எழுதலை. உங்களுக்கு இது புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எக்ஸட்ரா வரைக்கும் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஆர்ஹெச்எஸ்ல இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய ஆன்சரை தூக்கி அப்படியே தூக்கி வந்து நீங்கள் வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறத எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா எல்சியம் எடுத்துக்கலாங்களா, எல்சியம் வந்து பாருங்கள் இங்கே டினாமினேட்டர் கீழே வந்து ஒன்று. இப்போ என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்னால் மல்டி பண்ணால் அதே தான் நம்மளுக்கு வரும். இப்போ என்ன பண்ணலாங்க, கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இங்கே என்ன வரும், கே ப்ளஸ் டூன்னு வருங்களா. இப்போ இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ இன்ட்டு இங்கே என்ன வரும், கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூன்னு வரும். இங்கே வந்து ஹோல் டிவைடட் பை த்ரீ. இப்போ எதாவது காமனாக இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கே ப்ளஸ் ஒன் காமனாக இருக்குது, இங்கேயும் கே ப்ளஸ் ஒன் காமனாக இருக்குது. அப்போ கே ப்ளஸ் ஒன்று வெளியே எடுத்துடலாங்களா, அப்போ கே ப்ளஸ் ஒன் வந்து வெளியே எடுத்துடலாம்.
அடுத்து பாருங்கள், இங்கே கே ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே கே ப்ளஸ் டூ இருக்குது, அந்த கே ப்ளஸ் டூ வெளியெடுத்துடலாங்களா? அப்போ கே ப்ளஸ் டூவும் வெளியெடுத்துடலாம். மீதி பாருங்கள், வெளியெடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்குது பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ போயிடுச்சு, அப்போ மீதி இருக்கிறது என்ன? கே மட்டும்தான், அதை எழுதிடுங்க. இங்கேயும் கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ போயிடுச்சு, மீதி இருக்கிறது என்ன? ப்ளஸ் த்ரீ இருக்குது, அப்போ கே ப்ளஸ் த்ரீன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? அப்போ டிவைடட் பை த்ரீன்னு அர்த்தம், புரியுதுங்களா? நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இப்போ டவுட்டாக இருந்தால் நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டுங்க பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே வேலை மல்டி பண்ணால் இதை தான் வருது பார்த்தீங்களா, கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ வருதா? அடுத்து கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ வேலை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? த்ரீ இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ வரும். இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஆன்சர் தான், மேலே இருக்க ஆன்சர் தான் வரும், புரியுதுங்களா? டவுட்டாக இருந்ததுன்னா இப்போ பாருங்கள், இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் த்ரீ ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு புரியிருக்கா? காமனாக வெளியெடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் டிவைட் பை த்ரீ, இது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் மாதிரி இருக்குங்களா? ஆர்ஹெச்எஸோட ஆன்சர் பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் த்ரீ டிவைட் பை த்ரீங்களா? இங்கேயும் பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ, புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? அப்போ அதனால் இது என்னன்னு சொல்லலாம், தேர் ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு எழுதிக்கலாங்களா? பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து உண்மை என நிரூபிக்கப்பட்டது, அவ்வளோதான். இப்போ நாலாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாலாவது ஸ்டெப்புங்கிறது ரிசல்ட், நம்மளாக கொடுக்கக்கூடிய ஸ்டெப்பு தான். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும், பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், சொல்லுங்க பார்க்கலாம், பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லிட்டு எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துக்கூடிய கொஸ்டின் எடுத்து எழுத போகிறோம். பி ஆஃப் என்னு சொல்லி பேர் வச்சு பார்த்தீங்களா, இந்த பி ஆஃப் என்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த கொஸ்டின் தூக்கி எழுத போகிறோம். என்ன கொஸ்டின் பாருங்கள், ஒன் டாட் டூ ப்ளஸ் டூ டாட் த்ரீ ப்ளஸ் த்ரீ டாட் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ, புரியுதுங்களா? அடுத்து என்ன இருக்கு பாருங்கள், என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீ, அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீன்னு எழுதிட்டு இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எழுதிட்டு கொடுத்துக்கூடிய கொஸ்டின் வந்து பி ஆஃப் என் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எழுதிட்டு கடைசியில் இஸ் ட்ரூன்னு எழுதுனா முடிஞ்சு, இஸ் ட்ரூ. கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்ன கொடுத்துருந்தாங்களே அதையும் சேர்த்து எழுதிடுங்க, அவ்வளோதான். இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.